ஆசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய 10வது ஆண்டை நிறைவையொட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே இன்று நாங்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்றோம். இந்த பல்கலைக்கழகத்திலே தொடர்ச்சியாக 90ஆம் ஆண்டு இருந்து இதே வரைக்கும் அதாவது அந்த கெடுபிடி நடைபெற்ற காலப்பகுதியிலே பல அப்பாவி உயிர்கள் கல்வி விமானங்கள் இந்த இடத்திலே காரணமற்ற முறையிலே கடத்தப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் கல்வி சமூகத்துக்கு எதிர்கால சமூகத்துக்கு பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்ற அந்த போதாவிலே நாங்கள் இன்று நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு அரசாங்கத்தின் முன்னாலே பல அரசியல்வாதிகள் மற்றும் மீடியா பர்சனல் அதாவது எழுத்தாளர்களை எல்லாம் அவர்களுடைய மரணங்களை எல்லாம் தோண்டி பார்த்து அவற்றை நீதி விசாரணைக்கு உட்படுத்துகின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த எதிர்நாட்டின் பலத்தை எதிர்நாட்டின் நலனை பாதுகாக்கின்ற அல்லது பேண முற்படுகின்ற கல்வி மான்களினுடைய மரணம் சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய கொலைகள் அல்லது கடத்தல்கள் சம்பந்தமாகவோ அக்கறை கொண்டு அவற்றை நீதி விசாரணைக்கு உட்படுத்தி உரிய குற்றவாளிகளை கண்டு அவர்களுக்கு நீதியான முறையிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கழக பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இந்த போராட்டத்திலே இறங்கியிருக்கிறது.